ஓபிஎஸ் தன்னை சந்தித்து எடப்பாடி ஆட்சியை கலைக்க ஆதரவு தருவதாக கூறியதாக டிடிவி தினகரன் கூறியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடந்த ஆண்டு July 12 டிடிவி தினகரனை சந்தித்து ஆட்சி அமைக்க ஆதரவு கோரியதாக டிடிவி தினகரனின் ஆதரவாளர் தங்க தமிழ்செல்வன் அளித்த பேட்டி புதிய புயலை கிளப்பியிருக்கிறது. ஆனால் இந்த தகவலை அமைச்சர்கள் தங்கமணி, செல்லூர் ராஜு உடனடியாக மறுத்தனர். அதிமுகவுடன் இணைய தினகரன் 2 மாதத்திற்கு முன் தூதுபட்டதாகவும் அதை ஏற்காததால் பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார். இந்த சூழ்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் 2017 July 12 துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தன்னை சந்தித்தது உண்மைதான் என்றார். தான் செய்தது தவறு என்று ஓபிஎஸ் மன்னிப்பு கேட்டதாகவும் தினகரன் தெரிவித்தார். ஓபிஎஸ் இபிஎஸ் சுடன் இணையும் பேச்சுக்கே இடமில்லை என கூறிய தினகரன் அவ்வாறு செய்வது தற்கொலைக்கு சமம் என்று கூறினார். அவர் சார்பாக நண்பர் வந்து சொன்னது எனக்கு சொல்லி இருக்கிறது. நான் வெளியூரில் இருந்ததுனால எனக்கு வந்து தகவல் இபிஎஸ் பதவி விட்டு இறக்கிறதுக்கு நான் சாரோட வந்து சேர்ந்து சாரை முதல்வராக்கிறதுக்கு நான் தயாராகிட்டேன். சாரை பாடுறேன் அதெல்லாம் வேணாம் தயாராகணும் இவங்களோட சேர்ந்தாலே எனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டால் நீங்கள் அன்றைக்கி ப்ரெஸில் கேட்டப்போ இது ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு தான் சொன்னேன். இதை நான் ரொம்ப நாளாக 1.5 வருஷத்துக்கு முன்னே உங்கள்கிட்ட சொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு ஏன் வரலன்னா நான் எங்கள் நிர்வாகிகளோட பேசிட்டேன். இது ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கலாம். முன்னதாக இந்த விவகாரம் குறித்து திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் அது கடந்த காலம் என கூறி விமான நிலையத்திற்குள் சென்றார். அதன் பின்னர் விமான நிலையத்திற்குள் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தங்க தமிழ்செல்வன் பேசியது குறித்து கேட்டறிந்தார். அது முழுமையாக அந்த பேட்டியை பார்க்கல படிச்சுட்டு நான் மெட்ராஸில் விரிவான பேட்டி கொடுக்குறேன். வாங்க அதான் விரிவான பேட்டி கொடுக்குறேன் நான். வாங்க வாங்க.